क्लिक की पूरी टीम के साथ इस समय हम पहुँचे हैं मदुरई के पास एक ऐसी कॉन्स्टुंसी में जो आरक्षित है और उस कॉन्स्टिटुएंसी के एक गांव में मनाडी मंगलम शोलावंदन मदुरई ये पूरा का पूरा जियोग्राफी है जहाँ पे इस समय हम खड़े हैं ये पूरा का पूरा इलाका आरक्षित सीट में आता है पिछली विधानसभा चुनाव के दौरान यहाँ से ए जीता था और ये जो पूरी लोकसभा सीट भी आती है जिसके तहत ये विधानसभा सीट है वह भी ए आई के एक नेता के पास है सिर्फ यही सीट उसे मिली थी 2019 के चुनाव के दौरान तो हम यहाँ पहुँचे हैं पता करने के लिए कि आखिर क्या मुद्दे हैं किसका पलड़ा भारी है उससे भी बड़ा सवाल कि आखिर चुनाव किन मुद्दों पर हो रहा है यहाँ इस गाँव में जो लोग केले की खेती से जुड़े हुए मजदूर हैं जो यहाँ पर काम करते हैं उनके पास हम पहुंचे हैं जानने के लिए कि वे इस पूरे राजनीतिक समर को कैसे देख रहे हैं लड़ाई यहाँ मुख्यतः अन्ना द्रमुक और द्रमुक के बीच दिखाई देती है आ, सब लोग यहाँ पर तमिल ही बोलते हैं इसलिए न्यूज़ क्लिक के साथ ही उसका अनुवाद करेंगे हमारे लिए आ, सबसे पहले तो आपका नाम क्या है आप क्या काम करते हैं और किन चीज़ों पर आपको लगता है चुनाव होना चाहिए கூலி வேலை கூலி விவசாயம் பண்ணுறதே அன்றாடம் எங்களுக்கு முந்நூற்றம்பது ரூபா சம்பளம் அதை வச்சுதான் புழப்பு எங்கள் குடும்பமெல்லாம் இருக்குது அதனால் இந்த கொரோனாக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம் கொரோனாவுக்கு காலத்தில் கஷ்டம்னால ஆயிரரூவா கொடுத்தாக அது வந்து ஆயரூபா ஒன்றும் கட்டுபடி ஆகலை அதனால் அதனால் ரொம்ப கஷ்டமாக போயிருச்சு கவர்மெண்ட்டு எந்த உதவியும் பண்ணலை இந்த அரிசியை மாத்திரம் போடுறாங்க சும்மா இலவசமாக அரிசி மாத்திரம் போட்டு நாங்கள் அந்த அரிசியை வாங்கி வாங்கி காய்ச்சி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம் வேறு வழி இல்லை பொழப்பு நடத்தணும்ல உயிர் வாழணும் அதனால் இந்த பொறுத்தளவுக்கு ரெண்டு வருடம் ஏடி வந்துச்சு ஏடிமுக்கு வந்து எந்த ஒரு மக்களுக்கு எந்த ஒரு நல்லதும் செய்யலை என் பேர் ரவி நான் டிரைவராக இருக்கேன் காங்கிரஸ் கட்சியில் டீசல் விலை கம்மியாக இருந்துச்சு இப்போ மோடி அரசு வந்து இப்போ டீசல் எண்பத்தி ஏழு ரூபா ஒன்றும் செய்ய முடியல வண்டி இண்டியில் ஓடல விலைவாசி ரொம்ப கூடி போச்சு ஒரு கிலோ பருப்பு இன்றைக்கி எழுவது ரூபா ஒன்றுமே செய்ய முடியலை வீட்டில் தான் இருக்கேன்

எங்களுக்கு சிலிண்ட்ரு விலை ரொம்ப அதிகமா தொள்ளாயிரம் ரூபா ஐம்பது எண்ணூறுவா போட்டுக்கி நமக்கு அது கரெக்டாது நாங்கள் தினந்தோற முன்னூத்தி ரூபாய்க்கு எடுத்து வேலை செய்கிறோம் அதை வச்சு குடும்பத்தை நடத்தணும் அதுக்கு மேலே எங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு இந்த மோடி அரசு முன்னுக்கு வரலை செய்ய முடியும் தமிழ்நாடுமே பாஜ்பா அப்படி கோஷிஷ் கரீ யா பர் பி கே ஹிந்து வாலி ஃபீலிங் ஆப் கேசேகே கி ஹிந்து பார்ட்டி தோ ஹிந்து லோக் வோட் தேங்காஸ்கோ இல்லை இந்துக்கள் தனியாக சொல்லலை வந்து முஸ்லீமு கிறிஸ்டின்லாம் பிரச்சனை நிறையா வந்துக்கிட்டே இருக்கு இப்பயும் பார்த்து தானே இருக்கீங்க பிரச்சனை நிறையா வந்துகிட்டே இருக்கு அதனால இந்துக்கள் தனி கிறிஸ்டின் தனி முஸ்லீம் தனி பேசுறது வந்து அது வந்து சரியில்லை எங்களுக்கு வந்து ஒட்டுமொத்தமாக எல்லாம் ஒன்று ஒருங்கிணைச்சு வேலை பார்க்குறது அது சரியாக வரும் இப்படி இந்துக்கள் மொத்தம் பேசுறது அது சரியில்லை இந்த நாட்டுக்கு வந்து சரியில்லாதது இது आप சப்சே को முஷ்கில் काम करते हैं उसमें और कौन सी पार्टी आपको लगता है है? कुछ मदद करती डीएम डीएम बीजेपी ने पल्लर कम्युनिटी का नाम चेंज करना उसको दूसरी रिजर्व कैटेगरी में डालना ये सब किया इससे क्या पल्लर या दलित वोट बीजेपी के पास जाएगा तमिलनाडु में आपको क्या लगता है இசிண்டு வந்த தொகுதி தேர்ந்தெடுக்கணும் நாங்கள் வாங்கியிருக்கோம்ல அந்த பேர் தான் எங்களுக்கு வந்திருக்கு அந்த பேர் வந்திருக்கு எப்பவுமே எங்களை நாங்கள் எப்படி வச்சுருக்கோமோ அந்த மாதிரி வச்சுருக்காங்க அவங்கள அப்போ அவங்களும் அவங்களும் சொல்கிறாங்க அவங்க குறை அவங்க சொல்கிறாங்க நாங்கள் எப்பவுமே அப்படி தான் இருக்கோம் காலைல வேலைக்கு போதும் எங்களுக்கு கஞ்சி சாப்பாடு எங்கள் பொம்பளை நாங்கள் முந்நூற்றம்பது எங்களுக்கு சம்பளம் अभी आपका डिमांड क्या है क्या होना चाहिए इलेक्शन में आपने कभी किसी पॉलिटिकल पार्टी के साथ डिमांड किया कि आपको ये मिलना चाहिए ये मिलना चाहिए ना इधर इन कल போன மட்டும் வந்த ஏடிமுக எம்எல்ஏ கேட்டால் அவர் எதுவும் செஞ்சு கொடுக்கல ஒரு சாக்கடை வசதி கூட எதுவும் பண்ணி கொடுக்கல எங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் இடம் கொஞ்சம் இருக்குது ஒரு சாவடி கட்டி கொண்டா கொடுக்கல அதனால கவர்மெண்ட் அந்த மாதிரி வேலையில் பண்ணி கொடுத்து எங்களுக்கு ஒரு சாவடி இருந்தால் மற்ற மற்றவுக்கும் அடுத்த சாதிக்காராக இருக்கிற இடத்துல போய் நாங்கள் உட்கார முடியாது அவங்க பிரச்சனை பண்ணுவாங்க அதனால் எங்களுக்குன்னு தனியாக ஒரு இடம் இருக்குது அதில் ஒரு சாவடி கட்டி கொடுத்த அளவுக்கும் எங்களுக்கு சௌரியமாக பேச உட்கா உட்காரக்குள்ள பயில் உட்காரக்குள்ள கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும் रहने ஜமீன் लिए या काम करने के கேலியே அக்ரிகல்ச்சர் லேண்ட் லேண்ட்கியா கே பாஸ் பல்லர் கம்யூனிட்டிக்கு பாஸ் ஒரு கே ஜமீன் ஹேக்கியா மக்கான் ஹேக்கியா விவசாயம் பண்ணுறதுக்கு அதிகமாக நம்ம வளர்ச்சிக்கு அதிகமாக இல்லை வீடு இருக்குது அரசண்டு முக்கால் செண்டு இருக்கிற வீட்டுக்கு எல்லாம் அவங்க இருக்குது ஆனால் நத்தம்பரம் பூக்கள் வந்து பட்டா கொடுக்க மாட்டேன்றாங்க நாங்கள் இந்த ஒரு வருஷமாக இப்போ வண்ணிக்கிட்டே இருக்கு சொன்னால் ஆனால் பட்டா கொடுக்குறாங்கல்ல தர்றோம் தர்றோம்னு சொல்லி இழுத்து அடிச்சுட்டேன் வாங்க முடியாமல் நிறைய பேர் இருக்கான் அதனால கொஞ்சம் சிரமமாக இருக்குது கவர்மெண்ட் வந்து இதெல்லாம் சொல்கிறாங்க பட்டா நாங்கள் இந்த செ இதை செல்ல தட்டினா பட்டா கொடுத்துருன்னு சொல்லி அதில் அந்த மாதிரி இல்லை சும்மா வெறும் பேசி பேசுகிறாங்க நாங்கள் போனவங்க நாட்டு கிட்ட போனவங்க நாட்டு அமைக்க ஆயிரம் கொடுக்கணும் தாசிலாக இருக்கிற ரெண்டாயிரம் கொடுக்கணும் அதனால பெரிய பிரச்சனை ஒரு ஒரு கிட்டத்தட்ட பத்தாயிரம் பாஞ்சாயிரம் செலவிழிச்சாத்தே அதை வாங்க முடியுது முத்தேன் क्या क्या இஷ்யூஸ் எங்களுக்கு லேடிஸுக்கு வந்து கலியறை கிடையாது பாத்ரூம் எதுவுமே கிடையாது குளிரையும் கிடையாது சிண்டை அதுவும் கட்டி தர கிடையாது கவர்மெண்ட்டு கிடந்தும் கட்டி தரம் கிடையாது வீட்டு வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதுவும் கட்டித்தர கிடையாது பூரா கிடக்குறாங்க வந்து லேடிஸ் போனால் அங்கே ஒரு நூறு மணி தூரம் போகணும் நைட்டில் அபியான்கே பண்ணே கிடைக்கல 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 எங்களுக்கு கிடைக்கல எங்களுக்கு கிடைக்கவே இல்லை எட்டு மணிக்கு முதல்ல லேடிஸ் போகிறாங்க இங்கிருந்து ஒம்பது மணிக்குள்ளே போகிறாங்க பத்து மணி ஆகுது வர்றதுக்கு போறா போகிறோம் இதை சாப்பிட்டு போறா வர்றாங்க வண்டில் போகிறாங்க வர்றாங்க ஏதாவது ஆயிரத்தி ஆறு நாங்கள் தான் பாக்கி போடுறோம் எங்களுக்கு எதுவுமே கிடையாது எங்களுக்கு கொள்கூர் பாத்ரூமோ எதுவுமே கிடையாது பாதிக்க எல்லாத்துக்குமே இருக்குது कुर पात्र कड़िया कलर एसी मांग में कड़िया इस गाँव में जहाँ हम खड़े हैं यहाँ पर तकरीबन पंद्रह बीस इंजीनियरिंग स्टूडेंट हैं जिन्होंने पढ़ाई पूरी कर ली है उन्हें कहीं नौकरी नहीं मिली वह दिहाड़ी मजदूरी करते हैं एक ऐसे छात्र हमें मिले हैं जो सेकेंड ईयर अभी पढ़ रहे हैं आपके सामने सबसे बड़ा क्या चैलेंज है आप इंजीनियरिंग पढ़ रहे हैं

दूसरी तरफ अभी जो ए आई अन्ना द्रमुख है उसने वादा किया है कि वो पाँच सिलेंडर देगी क्या उससे फ़ायदा होगा लोग वोट देंगे और खास तौर और से औरतों पर क्या फायदा होगा इसका वे कुड़ा होता है युक वो आय रूप वन एलती उठराल एला वेरीपे आई रूप को वे उड़ांग सिलिंडर वेल्हें वे उदेव अभी सबसे ज्यादा मुश्किल क्या है अंदर नूर नाल वेये सरिया ஒரு வருஷத்தில் வந்து இருபது நாள் தான் பார்க்குறோம் நூறு நாள் வேலை திட்டமுமே அதிகமாக கொடுக்க மாட்டேன்றாங்க இப்போ நாலு அஞ்சு மாதத்துக்கு இப்போ தான் இருபது ரெண்டு வாரம் பார்த்துருக்கோம் வேலை பார்த்துருக்கோம் அதுவும் சரியாக வரல வேறு வந்து எதுவுமே நாங்களாக எதுவும் சொந்த தொழில் பார்த்து நாங்களாம் வந்து உண்டாத்தோம் இப்போ தனியார் பார்த்து போய் நீ பார்த்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரியும் அதே மாதிரி சாலைகள்லாம் சாலைகள்லாம் தமிழ்நாடு முழுவதும் ரொம்ப மோசமாக இருக்குது ம் நாட்டில் எங்கள் தமிழ்நாடு முழுவதும் வந்து ச சட்டத்திட்டங்களும் ரொம்ப மோசமாக இருக்குது பெண்களுக்கெல்லாம் ரொம்ப அந்த பாலியத்தில் பார்க்குறோம் பெண்களுக்கெல்லாம் ஒத்தசத்தில் போக முடியல இன்னும் எவ்வளவோ குறைகள் இருக்குது சாலைகள் ரொம்ப மோசமாக இருக்குது குடிநீர்க்கெல்லாம் உடஞ்சி தண்ணியாக வாட்டி தான் போயிருக்கு இப்படி ரொம்ப மோசமான பிரச்சனைகள் இன்றைக்கி இன்னைக்கு பொதுமக்களும் இன்றைக்கி பாதுகாப்பே கிடையாது இன்றைக்கி கேட்டால் அவங்க சொல்கிறாங்க ஆட்சியில் இருக்கிறவங்க மக்களுக்கு நாங்கள் நல்லது செய்கிறோம் அதா சேர் எதாச்சும் சொல்கிறாங்க எதுவும் தெரியல அதாவது அண்ணாதிமுக அண்ணாதிமுகவுடைய ஒரு கொள்கை கோட்பாடுகள் லட்சியம் திட்டம் என்னென்னு சொன்னால் ஒரு ஓட்டுக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் கொடுத்து ஓட்டு வாங்க முடியுது செய்க்க முடியுது ஜெயித்ததுக்கு அப்புறம் கோடி கோடியாக பணம் சம்பாதிக்க வேண்டியது சொத்து தான் அவங்களுக்கு திட்டம் கொள்கை கோட்பாடை தவிர மக்கள் சும்மா ஏமாற்றிக்கிட்டு தராப்பில்ல ஆனால் இப்போ நேற்று முந்தா நாள் வந்து தாராபுரத்தில் வந்து நரேந்திர மோடி அந்த கூட்டணி கட்சியினுடைய மாநாடு அந்த மாநாட்டில் பேசியிருக்காரு அந்த மாநாட்டில் வந்து இப்போ பேசியிருக்காரு நரேந்திர மோடி பெண்கள் பாதுகாப்பாக பெண்கள் பாதுகாப்பாக இருக்க நீங்கள் இந்த எங்களுக்கு தேசிய முற்போ கூட்டணிக்கு வாழ்க்கை கொடுங்கன்றாரு பொள்ளாச்சியில் நடந்த சம்பவம் என்னான்னு கேட்டால் கல்லூரி மாணவிகள் பத்து முந்நூறு பேரை வந்து அண்ணாதிமுக அமைச்சருடைய மகன் இன்னும் வந்து பல அதிகாரிகளுடைய உடந்தையோட சீரழிக்கப்பட்டிருக்காங்க ஏன்னா டெல்லியில் நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் நான் சொல்ல முடியாது டெல்லியில் ஓடும் பஸ்ஸில் நடந்த சம்பவம் என்ன ஒரு கல்லூரி மாணவி கற்பழிக்கப்பட்டு கெடுத கொண்டு கடைகளாக என்ன நடந்ததுன்னு தெரியும் உத்தரப்பிரதேசத்தில் அதே மாதிரி வந்து அங்கேயும் இப்படி தான் ஒரு ஒரு புள்ளூருக்கு போன ஒரு பெண் வந்து நாலு பேர் தீட்டு போய் அந்த பெண்ணை க கெடுத்து தெரியும் எங்களுக்கு யார் நல்லது செய்கிறாங்களோ அவங்களுக்கு உறுதியாக ஓட்டு உறுதியாக இருக்கும் ஸ்டாலின் வரட்டும் எங்களுக்கு அதான் வேணும் ஏன்னா அவங்க வந்து நல்லது செஞ்சுருக்காரு இந்த பழைய காலத்து வீடுகள்லாம் கட்டுன்னு அவங்க தான் இந்த அவங்க இருபது திட்டம் வந்து இந்திரா அம்மா தான் வேற யாரும் போடலம்மா எங்கள் வயசு அறுபதாயிரத்து நாங்கள் உள்ளே சொல்றோம் அது கூட இன்னும் நிவாரணம் கூட இன்னும் ஒரு நிவாரணம் வராமல் கிடக்கு என்னான்ற இந்த கஜா பேர் அதில் கொஞ்சம் நிவாரணம் வராமல் இருக்கு அப்படி क्या पर वो डलता है आपके आपने ஒரு தான் உங்களுக்கு நம்ம ஓட்டு நம்பிக்க விலைவாசிகளை கொஞ்சம் கம்மி பண்ணணும் இல்ல வயதானவங்களுக்கு குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் நாளைக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும் ஒரு உதவியா இருக்கணும் அவங்க பண்றது வந்து இது ராஜ்யோமே ரே ப்ராஜ்யோமே சபச அலக तमिलनाडु का है और शायद यह बात भारतीय जनता पार्टी प्रधानमंत्री नरेंद्र मोदी अमित शाह योगी आदित्यनाथ यानी भाजपा के तमाम स्टार कैंपेनर्स को बहुत अच्छे से पता है यहाँ इस गांव में आने के बाद कितना अंतर है तमिलनाडु की राजनीति में और बाकी देश में और ख़ास तौर से उत्तर भारत में चल रही राजनीति में इसका एहसास बहुत तगड़ा होता है यहाँ पर इस गाँव में भी लोग मुद्दों की बात करते हैं लोग बात करते हैं कि आखिर जब लॉकडाउन हुआ कोरोना हुआ तब उन्हें क्या क्या मुश्किलें आईं और उस समय मोदी ने क्या किया वे दलित अस्मिता की बात करते हैं उनके सम्मान की बात करते हैं वह भी तब जब पल्लर समाज को अपने पास लाने के लिए संसद में अलग ढंग का मूव भारतीय जनता पार्टी ने किया लेकिन वे तमाम चीज़ें इतनी कारगर यहाँ नहीं हो पा रही और शायद इसकी बहुत ठोस वजह है कि द्रविड़ राजनीति की जमीन अभी भी पुख्ता है